லிபி சினிகிராஃப்ட்ஸ் வி என் ரஞ்சித் குமார் தயாரிப்பில் உதயநிதி ஸ்டாலின் நடிக்கும் கண்ணை நம்பாதே மார்ச் 17 முதல் திரையரங்குகளில். உலக நண்பர்களுக்கு வணக்கம். மத்திய தகவல் ஒளிபரப்புத்துறை அமைச்சகத்தினுடைய சார்பாக கள விளம்பரத்துறை இன்று கோவையிலே சுதந்திர போராட்ட தியாகிகளை பற்றி, மத்திய அரசினுடைய மக்கள் நலத்திட்டங்களை பற்றி எல்லாம் ஒரு புகைப்பட கண்காட்சியை ஏற்பாடு செய்து இன்று துவக்க விழா நடைபெற்றிருக்கிறது. ஒரு வார காலம் நடைபெற இருக்கின்ற இந்த புகைப்பட கண்காட்சியை இந்த கோவையில் இருக்கக்கூடிய அத்தனை பள்ளி மாணவ மாணவிகள், கல்லூரி மாணவ மாணவிகள் பார்த்து செல்ல வகையிலே அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகத்திடமும் நான் கோரிக்கை வைத்திருக்கிறேன், வாகன வசதியை ஏற்பாடு செய்து கொடுத்து அரசாங்க பள்ளி மாணவ மாணவிகளை இந்த புகைப்பட கண்காட்சியை பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நிச்சயம் ஏற்பாடு செய்கிறோம் என உறுதியளித்திருக்கிறார்கள். சுதந்திர போராட்ட காலத்தில் நமக்கு தெரிந்த ஒரு சில தியாகிகளை தவிர ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் நூற்று கணக்கான தியாகிகள் இருக்கிறார்கள். அன்சங் ஹீரோஸ் என்று சொல்லப்படுகின்ற, யாருக்கும் மக்களுக்கெல்லாம் தெரியாமல் அவர்களுடைய பங்களிப்பை பற்றி இந்த சமூகம் அறியாமல் இருக்கின்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை பற்றியும் இந்த புகைப்பட கண்காட்சியில் மத்திய அரசு அந்தந்த பகுதி மக்களுக்கு இது தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இம்மாதிரி நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது. 75வது சுதந்திர ஆண்டையொட்டி இம்மாதிரியான பல்வேறு நிகழ்வுகள் நாடு முழுவதும் லட்சக்கணக்கான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. கோவையிலே இந்த நிகழ்விலே பங்கேற்றது குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்வு வெற்றியடைவதற்கு எங்கள் தரப்பில் என்னென்னவெல்லாம் உதவிகள் செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். நேற்று முன்தினம் வந்து கோவை வெற்றியால் ரோடு சாலையில் வட இந்தியர்களை தமிழர்கள் தாக்கியிருக்காங்க, 4 பேர் அதில் அவங்க மேலே வந்து கைது பண்ணியிருக்காங்க, இதில் 2 பேர் வந்து இந்து அமைப்பை சேர்ந்தாங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? வட இந்திய தொழிலாளர்கள் மீது தாக்குதல் நடத்துகின்ற யாராக இருந்தாலும் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஏனென்றால் எந்த ஒரு மனிதனும் இந்தியாவிலே ஜாதி மத மொழி இன அடிப்படையில் பாகுபாடு காட்டுகின்ற எந்த ஒரு செயலையும் அனுமதிக்க கூடாது, அனுமதிக்க முடியாது. இப்போ நீங்க சொல்லக்கூடிய இந்த சம்பவத்தை பற்றி கூட எனக்கு தகவல் தெரிவிச்சாங்க. எஃப்ஐஆர்ல அவங்க வடமாநில தொழிலாளர் ஹிந்தி பேசுறவங்க அப்படிங்கிற மாதிரியான எஃப்ஐஆர் தகவல் இல்லை. நான் இன்று நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறாங்க தான் இருக்கேன். ஏற்கனவே கட்சிக்காரங்கிட்ட சொல்லியிருக்கேன், அவர்களை நேரடியாக சந்தித்து விட்டு இது தரப்பா வந்து நீங்க பாத்துட்டு வந்திருக்கிறீங்க. மாவட்டத்தினுடைய தலைவர் ஏற்கனவே அவங்கள பார்த்துருக்காங்க, கமிஷனர் கிட்ட இது தொடர்பாக பேசியிருக்காங்க, அவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் எங்கள் நிலைப்பாடு என்பது இந்த தமிழகத்துக்கு மட்டுமல்ல நாட்டினுடைய எந்த பகுதியிலேயும் யாருக்கும் எந்த ஒரு வேறுபாட்டின் அடிப்படையில் ஒரு பாதிப்பு வந்துவிடக்கூடாது. ஒரு பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அதுலேயும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கின்ற அத்தனை கிராமங்களும் அந்த யானையை நேசிக்கதற்காக, அந்த யானையை பற்றி சொல்வதற்காகவெல்லாம் நிறைய அமைப்புகளும் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பாக நம்முடைய நீலகிரி மாவட்டத்தை, அதுலயும் அங்கிருக்கிற மாணவியே, யாரோ ஒருவர் வெளிநாட்டுக்காரர் வந்து நம்ம ஊரை பத்தி டாக்குமெண்ட்ரி எடுத்து பரிசு வாங்குறது இல்லை, அதே மாவட்டத்தை சார்ந்த ஒரு பெண்மணி இந்த பரிசு வாங்கியிருக்காங்கிறது நம்மளுக்கு எல்லாம் மிக மிக பெருமையான விஷயம். இதுல கவனிக்கத்தக்க விஷயம் என்னன்னா, இந்தியாவில் எக்கையோடு வாழ்ந்து இங்கு இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களோடு இருக்கின்ற ஒரு வாழ்வு நம்முடையது என்பது இன்று உலகத்திற்கு எடுத்து செல்வதற்கு இந்த டாக்குமெண்ட்ரி ஒரு நல்ல ஒரு செய்தியாக இருக்கிறது. தொடர்ந்து கேஸ் விலை உயர்வு, பெட்ரோல் டீசல் பொருட்களை பொறுத்த வரைக்கும் அது நம்முடைய நாட்டில் இல்லாமல் இறக்குமதி ஆகின்ற ஒரு பொருள். அதனால முடிந்தவரை வந்து அந்த பொருளை இறக்குமதி செய்து அதுக்கு அந்த குறிப்பிட்ட விலையின் மூலமாகத்தான் அதை வந்து நம்ம கொடுக்க முடியும். ஆனாலும் பாதிப்பு பெருமளவு இல்லாத மாதிரி அதுக்கு மானியத்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க மத்திய அரசு. இதை இல்லாமல் நமக்கு உணவு தானியங்கள் ஒவ்வொரு நபருக்கும் 5 கிலோ கொடுக்கறது, அரிசி கோதுமை கொடுக்கறது, இதெல்லாம் தொடர்ந்துட்டே இருக்கு. அதனால மற்ற திட்டங்களும் எந்தவித தடையும் இல்லாம பண்ணிட்டே இருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த பட்ஜெட்ல கட்டமைப்பு வசதிகளுக்கு இங்கேயும் பணம் குறையல, சிறு குறு தொழில்களுக்கான உதவிகள் செய்யல இங்கேயும் குறையல. அதனால மற்ற விதமான வளர்ச்சி திட்ட பணிகளை பார்க்கின்ற பொழுது சர்வதேச அளவிலான விலையோடு ஒப்பிடுகின்ற பொழுது நம்ம நாட்டில் அதுக்கு தகுந்த மானியத்தோடு கொடுத்துட்டு இருக்காங்க. எப்போதெல்லாம் வாய்ப்பு வருகின்றதோ நிச்சயமாக மத்திய அரசு இந்த சுமையை குறைப்பதற்கு ஏற்பாடு செய்யும். எப்ப நான் அதான் சொல்ற மாதிரி, எப்ப வந்து விலையில
குறைச்சு கொடுக்க முடியும் அப்படிங்கிற வாய்ப்பு வருதோ உடனடியாக முதல்ல அதை தான் குறைப்பாங்க. மத்திய அரசின் திட்டங்களை வந்து மாநில அரசுகள் முடக்குது, அதாவது மக்கள்கிட்ட கொண்டு போக சேர்க்காத அளவுக்கு முடக்கிறதுக்கான நடவடிக்கைகளை ஈடுபடுறாங்க. ஒரு சில மாநிலங்கள்ல அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. தமிழகத்தை பொறுத்தவரை எடுத்துக்கொண்டால் எந்த மத்திய அரசு திட்டங்களும் இங்க வந்து செயல்படாம இல்லை, செயல்படுகிறது, ஆனா என்னன்னா பேர் வராது, மத்திய அரசோட பேருன்னு வராது. ஒரு சில மாநிலங்கள்ல கேட்டீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் கொடுக்கற திட்டத்தை இந்த அசம்பிளி எலெக்ஷன் வரைக்கும் அவங்க வந்து நடத்தல, அதனால விவசாயிகள் ஒரு பாதிப்புக்கு உள்ளானாங்க. ஆனா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதையெல்லாம் நடக்குது, ஆனா என்னன்னு கேட்டா அந்த திட்டங்கள்ல மாநில அரசு தாங்கள் தான் அந்த திட்டத்தை கொடுக்கற மாதிரி ஒரு இதை கொடுக்குறாங்க. இப்ப உதாரணத்துக்கு நம்மளோட அரிசி கோதுமை போடக்கூடியது, ரேஷன் கடையில மத்திய அரசு கொடுக்கின்ற இலவச அரிசி கோதுமை விஷயத்தை பத்தி நாங்க ஒரு போர்டு வச்சா கூட அதை உடனடியே எடுத்துறாங்க. இதை பிரதமர் மோடி கொடுக்கின்ற அரிசி அப்படின்னு வச்சா கூட உடனடியே எடுத்துறாங்க, இதை வெளியிலேயே சொல்ல மாட்டாங்க. 6000 ரூபாய் விவசாயிகளுக்கு கொடுக்கற திட்டத்தை மாநில அரசு முதலமைச்சரோட படத்தை மட்டும் போட்டு விவசாய துறையில இருந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க, ஆனா இந்த படம் மத்திய அரசு கொடுக்கறது இதெல்லாம் வெளியில சொல்றது இல்ல. அதனால இங்க வந்து தடுக்கிறது இல்ல, ஆனா அதை நாங்க அவங்க கொடுக்கற மாதிரி அதை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வடமாநில தொழிலாளர்கள் குடும்ப குடும்பமா தங்கியிருக்காங்க, அந்த பேரூராட்சி கல்யாண மண்டபமே மக்களுக்காக தான் அதை கட்டினாங்க, திருமண காரியங்கள் நடக்குது. ஆனா அந்த வடமாநில தொழிலாளர்கள் கூட்டு கூட்டமா குடும்பமே நடத்திட்டு இருக்காங்க, தெரியலீங்க. மாநகராட்சியில வந்து சாரி பேரூராட்சியில அவங்களுக்கு ஏதாவது அனுமதி கொடுத்துருக்காங்களா என்னன்னு சொல்லி விசாரிச்சு பார்க்கலாம். அனுமதி கொடுக்கலீங்க கேட்க தெரியாது, நீங்க சொல்றீங்க விசாரிச்சு பார்க்கலாம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.